போகிறோம், கல்யாணத்துக்கு போகிறோம். என் கூட நீங்கள் இப்போ நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்து கிளம்பியாச்சு. மண்டபம் வந்து பக்கத்தில் இருக்குது, அதாவது உள்ளூருக்குள்ளேயே வந்துருக்கு, செல்ல மகள்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கிறது வந்து மெயின் ரோட்டுக்கு வந்து போகிற வழியில், அதாவது மகளிர் கோயிலிருந்து மெயின் ரோடு வரைக்கும் வந்து ரெண்டு சைடு வந்து எங்கள் ஊரில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து மரங்கள் நட்டு அதை வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் தண்ணி விடுறதுலேருந்து ஆடு மாடலிருந்து கடிக்காமல் பார்த்துக்கிறது, அதுக்கு வலை வாங்கி வச்சு எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் பராமரிப்பு முழுக்க முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு மரம் வந்து நல்லா பெருசாயிருச்சு. ஒரு நாள் வந்து மார்னிங்கில் வந்து அந்த வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வந்து மண்டபத்துக்கு வந்து நாங்கள் வந்து போயாச்சு. இது ரொம்ப பக்கம். அங்கே வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் முன்னாடி எல்லாமே செமையாக இருந்தது. இந்த வீடியோவை எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து சாப்பிட போயிடலாம். ஸ்வீட் வந்து சாஹி துக்குடா, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் ஒன்று, இட்லி, ஊத்தாப்பம், ரவா தோசை, பூரி, நான் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்து சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பீடா ஒன்று சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஐஸ்கிரீம் வந்து குல்கந்த் ஃப்ளேவர், சூப்பராக இருந்தது. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து முந்தின நாள் வந்து லட்டு வந்து செஞ்சோம். அப்போ செய்யும்போது வந்து பாகு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது குலாப் ஜாமுன் செய்யலான்னு முடிவு பண்ணி குலாப் ஜாமுன் செய்யறக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து பாகு வந்து சூடு பண்ணுறக்காக ஒரு அடுப்புலையும் எண்ணெயும் வந்து சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து மீடியம் ஃப்ளேம், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓரளவுக்கு எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா உருண்டைகளை உள்ளே போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்கள். இல்லைனா இது வந்து உள்ளே வேகாமல் வெளியில் வெளியில் மட்டும் வந்து உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் யாருக்கெல்லாம் குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்னோடய ஸ்வீட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது குலாப் ஜாமுனும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு. கடைசியை போட்டதெல்லாம் இன்னும் கலர் மாறாமல் இருக்குது. இப்போ நம்மளுடைய உருண்டைகள்லாம் தயாராகி வெந்தாச்சு. இனி நம்ம வந்து சிரப்பில் போட்டு ஊற வைக்கணும். இப்போ வந்து இதில் வந்து மிச்சமாகிற பாகு வந்து இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து கேசரி வேணாலும் கிளறிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.